இந்தியா பங்களாதேஷ் இடையே ஆறாவது கூட்டு ஆலோசனைக் கூட்டம் காணொலி வாயிலாக நடைபெற்றது. இதில் இந்தியா சார்பில் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரும் மாலத்தீவு சார்பில் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் அப்துல் மோமினும் பங்கேற்றனர். இரு நாடுகளும் செயல்படுத்தும் திட்டங்களை கண்காணிக்க குழு அமைப்பது என்று இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. பங்களாதேஷில் இந்திய தொழில் முனைவோர் அதிக அளவில் முதலீடு செய்ய வேண்டும் என்று அந்நாட்டு தரப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டது. இதற்குரிய முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் ஜெய்சங்கர் உறுதியளித்தார். இதைத் தொடர்ந்து அறிக்கை வெளியிட்ட வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் இருநாட்டு பிரதமர்கள் பங்கேற்கும் உச்சி மாநாடு காணொலி வாயிலாக வரும் டிசம்பர் மாதம் நடைபெறும் என்று கூறினார். பங்களாதேஷ் வெளியுறவு அமைச்சருடனான தனது பேச்சுவார்த்தையின் போது இரு நாடுகளுக்கும் இடையே நீர்வழி போக்குவரத்து, எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தெரிவித்தார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.